Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு இன்வெர்டர் ஏசி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு தெரியும். அதே போக பாத்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசி வச்சிருக்கீங்க அப்படினா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஏசி பத்தின வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் 10 இயர்ஸாக இருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இது ஏன் வந்து இன்வெர்டர் ஏசி வந்து இப்போ அதிகமாக மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசினால தான் கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகம். அதனால தான் வந்து உங்களை வந்து கம்பெனி வந்து இன்வெர்டர் ஏசி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆடை பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசி வந்து ஒரு யங் பாய் வந்து ஜாக்கிங் பண்ணுற மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, நான் இன்வெர்டர் ஏசி வந்து ஒரு ஏஜ்டு பீப்புள் தொப்பையோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஏசி வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதா கம்பெனியினுடைய டார்கெட். ஏன் இன்வெர்டர் ஏசி வாங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அது வந்து பவர் சேவ் ஆகுமா, நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுது கண்டிப்பாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பவர் சேவ் ஆகிறது இல்லை. ஆனால் கம்பெனி எல்லாமே 60-40% வந்து எங்கள் ஏசி இன்வெர்டர் ஏசி வந்து பவர் சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து முற்றிலும் எல்லா கம்பெனி சொல்கிறது எல்லாமே பொய் தான். இது என்ன, ஏன் அந்த பொய் சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சின்ன டைலாக் இருக்குது. ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க ஆசையை தூண்டணும், அப்போ தான் வந்து அவங்கள ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதா இந்த கம்பெனி எல்லாமே ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சேவ் ஆகுது 60% ஆகுது, எங்கள் ஏசி வந்து 40% பவர் சேவ் ஆகுது அப்படின்னா, ஒரு 400 ஏசி 1000 யூனிட் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, பவர் இன்வெர்டர் ஏசி வந்து 400 யூனிட் அல்லது 600 யூனிட் தான் எடுத்துக்கணும். ஆனால் அப்படி பண்ணுதா அப்படின்னா இல்லை. இப்போ இன்வெர்டர் ஏசி 400 ஏசி இன்வெர்டர் ஏசியினுடைய 5 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இன்வெர்டர் ஏசி ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு இன்வெர்டர் ஏசி வந்து காஸ்ட் வைஸில் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஏசி 35,000-30,000 அந்த ரேஞ்சுக்கு வருதுன்னா, இன்வெர்டர் ஏசி அதை விட ஒரு 7,000-8,000 அல்லது 10,000 வரைக்கும் ரேட் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பவர் சேவ். பவர் சேவிங்கிறத கான்செப்டை வச்சு தான் இன்வெர்டர் ஏசி வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் பவர் சேவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு பிராண்டினுடைய இன்வெர்டர் ஏசி 400 ஏசி ரெண்டையுமே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அதே ஏசி அதே பிராண்டு, ஒரு பிராண்டினுடைய 3-star நான் இன்வெர்டர் அதனுடைய பவர் சேவ் கைடு எடுத்து பார்த்தேன், அது வந்து 1,103 யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அதே பிராண்டினுடைய 3-star இன்வெர்டரினுடைய இதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,045 யூனிட் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்வெர்டர் ஏசி 1,045 யூனிட் ஒரு வருஷத்துக்கு, நான் இன்வெர்டர் 1,103 யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 58 யூனிட்ஸ், ஒரு மாதத்துக்கு வெறும் 4-5 யூனிட் தான் அது பவர் சேவ் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு அதை பவர் 60%, 70%, 40% வந்து பவர் சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அப்படி தான் கம்பெனியும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே போடுறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. தேர்ட் பாயிண்ட், ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட். இன்வெர்டர் ஏசியினுடைய ஸ்பேர் பார்ட்ஸும் கம்பேர் பண்ணும் நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டோர் ஃபேன் மோட்டர் எடுத்துக்கோங்க. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் வந்து நான் இன்வெர்டர் ஏசி வந்து 2,500 ரூபாய்க்கு வருது. அதே இன்வெர்டர் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 8,000-10,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு இன்வெர்டர் ஏசியினுடைய போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது போர்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சர்வீஸ் பண்ணணும்னு யாருமே சொல்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இன்வெர்டர் ஏசியை சர்வீஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-10,000 ஒரு போர்டு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுறாங்க, மற்றது எல்லாமே போர்டு மாற்றணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்குது.
அதனால ஒரு போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா 12,000 to 15,000 வரைக்கும் கண்டிப்பாக செலவாகும். அதே நான் இன்வெர்டர் ஏசி அப்படின்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1,500 2,500 அதிகபட்ச போர்டே மாத்திரமா இருந்தாலும் 3,500 வேலை முடிஞ்சு போயிடும். அதனால ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், லாங் லைஃப் கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியில் ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப அதிகம் நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது. அதில் அவுடோர் மோட்ரு, அவுடோர் சென்சாரு, அவுடோர் மோட்டர்னுடைய சென்சாரு, கம்ப்ரஸரு, கம்ப்ரஸர்னுடைய சென்சாரு, அதோட போர்ட்ஸு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸை நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னமோ அதனுடைய ப்ராப்ளம் ஆகிறோடைய ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து நான் இன்வெர்டர் ஏசி ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக இன்வெர்டர் ஏசி ஒரு 3 times ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து அதுக்கு ஈக்குவலான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பாக ஒரு இன்வெர்டர் ஏசியினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட ஏசி என்ன ஏசி வாங்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது நான் இன்வெர்டர் வாங்கிக்கிங்க, இன்வெர்டர் வேண்டாம், அதனால வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. அவங்க வந்து சரி இல்லைப்பா எனக்கு நியூ டெக்னாலஜி அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால நான் வந்து இன்வெர்டர் ஏசியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சரி எடுங்க அப்படின்ட்டு எடுத்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, ஆனால் அது 10 வருஷனுடைய வாரண்டி இருக்குது, 10 இயர்ஸ் வாரண்டி ஏசி ஆன் கம்ப்ரஸர். 1.5 வருஷம் கழிச்சு ஒரு போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்பெனியிலேருந்து வந்தாங்க. கம்பெனியிலேருந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இது வந்து அவுட்டோரில் போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார், ஆனால் வந்து அவுட்டோரில் போர்டு ப்ராப்ளம் ஆனாலும் இன்டோர்லேயே அவுட்டோரில் ரெண்டு பேர் பண்ணி தான் போர்டு வாங்கணும், அதனால் இன்டோர் அவுட்டோர் போர்டு செட்டாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 18,000 ரூபா பில் பண்ணாங்க. வெறும் 18,000 ரூபா எஸ்டிமேஷன் கொடுத்து இது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு நான் சொன்னது தெரிஞ்சது, அந்த கஸ்டமர் என்கிட்ட இது மாதிரி இது இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. சிம்பிளாக ஒரே வாய்ப்பு தான் சொன்னேன், நான் இதோட அந்த ஏசி விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த இதுக்கு மாறிக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏசியை வெறும் 3,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு 45,000 ரூபாய்க்கு வாங்கின ஏசியை 1.5 வருஷம் கழிச்சு 3,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்சு போட்டு மறுபடியும் 4,800 ஏசி வாங்கியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கங்க, ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 4,800 ஏசி தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதுவும் காப்பர் காயிலாக பார்த்துக்குங்க. 5th பாயிண்ட், ஏஎம்சி காஸ்ட். எல்லாருமே வந்து ஏஎம்சி வந்து ஏசி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஏஎம்சி போட்டுக்கிறதா பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏஎம்சி எதுக்காக அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஏஎம்சி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு 4,800 ஏசின்னு வச்சுக்கங்க, 2,000 to 2,500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஏஎம்சிக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்போது 2,500 ரூபா கட்டிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த வருஷம் ஃபுல் ரெகுலர் சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலும் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே இன்வெர்டர் ஏசியினுடைய ஏஎம்சி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,000 to 8,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏஎம்சியினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் அதிகமாயிரும், அது எடுக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். இந்த அளவுக்கு வந்து இன்வெர்டர் ஏசி செலவு பண்ணி வாங்கினா அதனால என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் மிச்சமாகுது, ஒரு வருஷத்துக்கு வந்து 60 யூனிட் மிச்சமாகுது, 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 யூனிட் மிச்சமாகுது. ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாயின்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட 1,500 ரூபா தான் மிச்சம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அதுக்கான எஃபிஷியன்சி அதனோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வாங்கின அளவுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க 5 வருஷத்தில். அதனால் ஆனால் 10 வருஷம் வாரண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெர்டர் ஏசிக்குமே 1 வருஷத்துக்கு மேலே யூனிட்னுடைய வாரண்டி இல்லை. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறது அதில் இருக்கிற கம்ப்ரஸருக்கு மட்டும்தான். அதனால் எந்த ஒரு இன்வெர்டர் ஏசியும் வாங்காதீங்க. லாங் லைஃப் வேணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்வெர்டர் ஏசி வாங்கவே வேண்டாம். இதுதான் என்னுடைய பெஸ்ட் ஐடியா. தேங்க்யூ.